வெல்கம் டு சென்டாக்ஸ் இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் ரிட்டர்ன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கோம் பண்ணிகிட்டே இருங்க டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் வெரைட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் லிசனிங் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி வெரைட்டி இருக்கணும் ஈஸியான கேஷுவல் கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு பேர் எக்கை வச்சு ஒரு டிஷ் பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க பேசுகிற மாதிரியே மாடல் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மாடல் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணுறப்ப வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் திங்ஸ் இந்த ஹவ் ஆர் திங்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆர் திங்ஸ் அப்படின்னா உங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு ஷார்ட்டாக கேட்குறது ஹவ் ஆர் திங்ஸ் இது ஒரு ஃபார்மல் தான் ஃபார்முலான சென்டென்ஸ் தான் ஸோ அதுக்கு ஆன்சர் ஃபைன் ஹியர் நல்லா இருக்கேன் இந்த சென்டென்ஸை பாருங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அந்த யூ வரையும் அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதுதான் அர்த்தம் அதாவது நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ இப்போ ஏ நியூ டிஷ் அப்படின்னு ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கே மாறிடும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ ஏ டிஷ்

நீ எக்ஸுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க போறீங்களா எஸ் ஐ அம் கோயிங் டு கலர் இன்சைட் ஆமா நான் வந்து இன்சைட் எக்குக்கு உள்ள கலர் பண்ண போறேன் கலரிங் இன்சைட் இந்த கொஸ்டினை பாருங்கள் டபிள்யூஹெச் டைப் கிடையாது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது கலரிங் அப்படிங்கிற வேர்டை வச்சு இந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கு கலரிங் இன்சைட் இந்த கலரிங் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதே மாதிரி நீங்களே கேஷுவலாக பேசலாம் ஜம்பிங் அவுட் சைட் அப்படின்னா வெளியே குதிக்கிறதா அப்படின்னு அர்த்தம் ஜம்பிங் அவுட் சைட் கட்டிங் ஒயர்ஸ் ஒயர்ஸை கட் பண்ண போறீங்களா அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாம் பேசுகிறப்ப நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆமாம் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் கலர் ஆஃப் யோக் அண்ட் ஒயிட்ஸ் எஃகு முட்டையின் மஞ்சள் கருவுக்கு வந்து யோக் ஒய் ஓ எல்கே அந்த எல் சவுண்டு ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடாது அது சைலண்ட் லெட்டர் யோக் வெள்ளை கருவுக்கு வந்து ஒயிட்ஸ் அப்படின்னு பேர் எஸ் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஆமாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு லெட் மீ டேக் சம் எக்ஸ் கொஞ்சம் எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு லெட் இட் பி டூ அது ரெண்டாக இருக்கட்டும் இரண்டு ஆக இருக்கட்டும் அப்படின்னு அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் லெட் இட் பி டூ லெட் இட் பி ஷார்ப் அப்படின்னா அது கூர்மையாக இருக்கட்டும் லெட் இட் பி டேஸ்டி அது டேஸ்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் லெட் இட் பி டூ அது இரண்டாக இருக்கட்டும் எஸ் ஃபைன் கிவ் தம் டு மீ அதை கொடுங்க என்கிட்ட கிவ் தம் டு மீ ஹியர் தெர் ஆர் டூ எக்ஸ் இங்கே இரண்டு முட்டைகள் இருக்கின்றன ஹியர் தெர் ஆர் டூ எக்ஸ் யூ டேக் ஒன் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க சேர்ந்து குக் பண்ணலாம் அஸ் குக் டுகெதர் சேர்ந்து டுகெதர் அப்படின்னா சேர்ந்து லெட் டுகெதர் அட் ஃபர்ஸ்ட் முதல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓடு பிரேக் த ஷெல் தி எக் ஆஃப் த எக் அப்படின்னா உடைய முட்டையினுடைய உடைய ஷெல் த ஷெல் ஆஃப் தி எக் பட் ஆனால்

at the top of the egg eggனுடைய டாப் so as to இந்த phrase பாருங்க so as to இது ஒரு முக்கியமான phrase அந்த காரணத்திற்காக அப்படிน அர்த்தம் so as to make the open very small அந்த ஓபன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும் அப்படிங்கற காரணத்திற்காக break the shell little அந்த ஓட்டை வந்து சின்னதா உடைங்க got it புரிஞ்சுதா got it yes i have yes ஆமா எனக்கு புரிஞ்சிருச்சு லுக் ஹியர் இங்கே பாருங்க ஐ ஹவ் ஓப்பன் த டாப் நான் டாப் ஓப்பன் பண்ணிட்டேன் த ஹோல் இஸ் வெரி ஸ்மால் அந்த ஹோல் அந்த முட்டையின் அந்த ஓட்டை வந்து சின்னதாக இருக்கு லெட் த ஒயிட்ஸ் அண்ட் யோக் கம் அவுட் உள்ள இருக்கிற மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் வெளியே வர விடவும் லெட் அப்படின்னா விட்டுருங்க லெட் அப்படின்னா விடுங்க போர் அவுட் தம் இப்படின்னு சொல்லலாம் வெளியே கொட்டுங்க போர் அவுட் தம் ஹியர் இட் இஸ் இதோ பண்ணிட்டேன் எஸ் நோ ஐ ஆம் ஆடிங் எ மின்ட் மிக்ஸ் வித் தீஸ் இப்போ நான் ஒரு மின்ட் மிக்ஸை நான் இந்த ஒயிட் அண்ட் யோகோட ஆட் பண்ண போகிறேன் ஐ ஸ்டிர் ஸ்மூத்லி ஸ்டிர் எஸ்டிஐஆர் அப்படின்னா கிளறுதல் அப்படின்னு அர்த்தம் ஐ ஹாவ் மிக்ஸ்டு வெல் நான் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபார் அனதர் ஏக் ஐ ஹாவ் ரெட் சில்லி மிக்ஸ் இன்னொரு எக்கு நான் ரெட் சில்லி மிக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் ஹாவ் யூ ஆடட் சால்ட் டு தீஸ் மிக்ஸஸ் இந்த மிக்ஸஸுக்கு எல்லாத்துக்குமே சால்ட் ஆட் பண்ணிங்களா ஹாவ் யூ ஆடட் சால்ட் எஸ் ஐ ஹாவ் ஆடட் எல்லா சென்டென்சஸும் மேக்ஸிமம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அதாவது அந்த நேரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வேலைகள் அதனால் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன் இந்த ப்ராசஸ்ஸையே நீங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சொல்லலாம் அதாவது நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் சொல்லலாம் எஸ் ஐ ஹாவ் ஆடட் ஹியர் இங்கே தெர் ஆர் டூ மிக்சஸ் இங்கே இரண்டு மிக்சஸ் இருக்கின்றன த ஒன் இஸ் க்ரீன் கலர் மிக்ஸ் மிக்ஸ் அப்படின்னா கலவை க்ரீன் கலர் கலவை ஒன்று இருக்கு அண்ட் தி அனதர் இஸ் ரெட் கலர் மிக்ஸ் இந்த சென்டென்ஸை பாருங்கள் லாங் சென்டென்ஸ் அட் தி சேம் டைம் சிம்பிளான சென்டென்ஸ் அண்டு யூஸ் ஆயிருக்கு ஐ ஹாவ் த ஹாவ்ஸஸ் வெல் ஸோ நான் அதை நல்லா கலக்கிட்டேன் அந்த நல்லா கலக்கிட்டேன் நவ் ஐ இப்ப நான் போர் தீஸ் ஊத்துறது உள்ள போர் தீஸ் டூ செப்பரேட்லி இந்த சென்டென்ஸை நல்லா பாருங்க இதே மாதிரி ஒரு வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்போ தான் இந்த சென்டன் மனப்பாடம் ஆகும்

அடைக்க முடியும் அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உடைய அர்த்தம் குட் அப்படின்னா முடியும் முடிந்தது ஹவு குட் வி க்ளோஸ் திஸ் ஹோல் இந்த ஓட்டையை வந்து எப்படி மூட முடியும் ஹவு டூ வி க்ளோஸ் திஸ் ஹோல் ரெண்டாவது கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது ஹவு டு வி க்ளோஸ் திஸ் ஹோல் இந்த ஓட்டையை எப்படி நம்ம மூட போகிறோம் ஹவு ஆர் வி கோயிங் டு க்ளோஸ் திஸ் ஹோல் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி நம்ம இந்த ஹோலை மூட போகிறோம் ஹவு ஆர் வி கோயிங் டு க்ளோஸ் திஸ் ஹோல் இமீடியட் ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க இதை

ஆஸ் அப்படின்னா இருப்பதால் அப்படின்னு அர்த்தம் ஆஸ் த ஹோல் இஸ் வெரி ஸ்மால் இந்த ஹோல் வந்து இந்த ஓட்டை வந்து சின்னதாக இருப்பதால் மைதா பேஸ்ட் கவர்ஸ் த ஹோல் ஃபுல்லி இந்த மைதா பேஸ்ட் வந்து நல்லா ஹோலை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுச்சு த சீல்டு எக்ஸ் இப்போ அது சீல் பண்ணப்பட்ட எக்ஸ் த சீல்டு எக்ஸ் கீப்பிங் தம் த சீல்டு பார்ட் அப்சைடு அந்த சீல்டு பார்ட்டு மேலே இருக்கணும் மேலே இருக்கிற மாதிரி அந்த எக்கை வச்சு பாயில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் அந்த சென்டென்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ் வந்து பாயில் அப்படின்னு வெர்பில் ஆரம்பிக்குது வியர் யுவர் ஷர்ட் நீட்லி வாஷ்டு அண்டு அயர்ன்டு வியர் அப்படிங்கிற வெர்பு நல்லா வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி அந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு அர்த்தம் அந்த சென்டென்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி வெர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸும் நிறைய இருக்குது பாயில் த சீல்டு எக்ஸ் மாதிரி இட் வில் பி இன் அப்சைட் பொசிஷன் அப்சைட் பொசிஷனில் தான் இருக்கும் இஃப் வி பாயில் தம் இன் தி ஸ்மால் வெசல் இந்த சின்ன வெசல் இந்த சின்ன பாத்திரத்தில் பாயில் பண்ணோன்னா இது அப்சைட் பொசிஷன்லே இருக்கும் ஸோ பெரிய பாத்திரம்னா அது திரும்பிரும் ஸோ எப்போ நல்லா பாயில் ஆயிருச்சு வெந்துருச்சு தீஸ் எக்ஸ் ஆர் பாயில்டு நவு பிரேக் த செல்ஸ் இந்த செல்ஸை பிரேக் பண்ணி எடுங்க லெட் மீ தம் எஸ் ஐ ஐ நான் எடுத்துட்டேன் உடைச்சிட்டேன் ஒன் ஆஃப் த பாயில்டு எக்ஸ் ஹேஸ் கலர் லுக் அண்ட் அனதர் ஒன் ஹேஸ் கலர் லுக் ஸோ ஒன் ஆஃப் த அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கு ஒரு முட்டையின் கலர் வந்து ரெட் கலரு இன்னொரு முட்டையின் கலர் க்ரீன் கலர் தே லுக் டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் இன் கலர் அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாகவும் அழகாகவும் இருக்குது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இங்கிலீஷில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத மனசில் சொல்லிக்கிட்டே பண்ணிங்கன்னால் அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்